நாம மகிமைப்படுவதாக. நம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உன் அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஆம் சுவாமி, இன்றைய நாளிலே நீர் கொடுக்க போகின்ற அந்த அனுக்கிரகத்திற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை மறைத்து நீர், அடியானை மறைத்து நீர் பேசுகிறார். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியான துணை கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீரே போய் பெற்றுக்கொள்ள நடத்துங்க. இயேசு நாமத்தால் ஜெபிக்கின்றதாவே, ஆமே. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலே எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால், 2 கொரிந்தியர் 5:17, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதியதாயின. மனிதர்களாகிய நாம் ஒரு குழந்தையை எப்படி நாம் பார்ப்போம், எல்லாம் ஒவ்வொரு விஷயத்திலும், ஒரு சின்ன சின்ன விஷயத்திலும் அது அழகை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பறவைகள் ஆனது பிறந்து அது பறக்கும் தருணத்திலே அதை நாம் பார்க்கும்போது அந்த அழகை நாம் காண்கின்றோம். ஒரு விலங்குகளிலும் பசுவானது என்ற கன்றுக்குட்டியை அது வளர்ப்பு எப்படி என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆமாங்க, நம்முடைய அநேக வாழ்க்கையிலே புதிதாக சில காரியங்களை நாம் பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் செய்கின்ற தருணத்திலே அநேக காரியங்கள் எல்லாம் புதிதாக இருக்கும். மற்றவர்கள் பார்க்கும்போது ஒரு புதிய உலகத்தை நாம் காண்கின்ற போல இருக்கும். அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்குமாக அது நடைபெறுகிறது. ஆமாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சில காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். பழைய ஏற்பாடு புஸ்தகத்திலே மோசேக்கு கடவுள் கொடுத்த அந்த 10 கட்டளைகளை பார்த்தோம்னு சொன்னால், அதுக்கேற்றவாறு இயேசு கிறிஸ்து ஒரு 2 கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அது என்ன கட்டளை என்பதை நாம் பார்த்தோம் சொன்னால், உன் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்பதே முதலாவதாக கட்டளையாக இருக்கிறது. அது என்ன? நம்முடைய தகப்பனின் தாயும் நாம் கனப்படுத்தும் போது, நம்முடைய தகப்பன் தாய்க்கு நாம் ஏற்றவாறு நாம் செயல்படுத்தும் போது அந்த வாழ்நாளை நாம் பெறுகின்றோம். நீதிமொழிகளில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது, தன்னுடைய பெற்றோர்களை எவன் கனம் பண்ணாமல் இருக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. இன்னொரு வார்த்தை என்னவென்று சொல்ல பார்த்தோம் சொன்னால், உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பாயாக. உன்னுடைய சரீரத்தை நீங்க எப்படி நேசிக்கின்றாய், அது போல மற்றவனை நேச. உன்னுடைய சகோதரனை நீ எப்படி நேசிக்கின்றாய், உன்னுடைய சகோதரனை எப்படி நேசிக்கின்றாய், அது போல மற்றவளை நீர் அப்படித்தான் நேசிக்க வேண்டும். ஒரு பெண்ணை நீர் பார்க்கும் போது ஒரு இச்சையின் பாத்திரத்திலே நீர் பார்க்காத. நம்முடைய சரீரத்திலே ஒரு ஒளி விளக்காய் இருப்பது என்பதுக்கு நம்மளுடைய கண்களானது குறிக்கப்படுகிறது. ஆகவே நம் மற்றவளை பார்க்கும்போது அந்த பரிசுத்த அந்த ஸ்தலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தையும் நம்முடைய அன்றாட வாழ்வில் நம்ம ஏற்றுக்கொண்டு அது நடந்து கொண்டிருக்கின்றோம். ஆமாங்க, நம்மளுடைய சரீரத்தை நீ நேசிப்பது போல மற்றவளை நேசித்தால் நீ கண்டிப்பா நீ புதிய மனிதனாக நீ மாறுவாய் என்பதை இது குறிக்கப்படுகிறது. ஆமாங்க, அது மட்டும் இல்லாமல் பாவம், ஜென்மசுபாவம், நற்கிரியை என்று ஒரு 3 பிரிவுகளாக நான் பிரித்து நான் காட்டுகின்றேன். அதிலே பழைய பாவம் என்று பார்த்து சொன்னால், வேத புத்தகத்திலே அநேக பாவங்கள் இருக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 3000 பாவங்களுக்கு மேலாக இருக்கிறது என்பதை வேதங்கள் குறிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாவத்திலே மேலே அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சரீரத்திலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் என்பது 3 பாவமானது கிட்டத்தட்ட அதிகமாக காணப்படுகிறதை நாம் பார்ப்போம். அவை எல்லாவற்றையும் நாம் ஒழுந்திருக்க வேண்டும் என்பதை நம் ஆவியானவர் தாமே உரைத்துக் கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆலயத்துக்கு நாம் செல்லும் போது தசமாக இல்லைனாலும் பாவம், வெறும் கையா நம்ம நடந்து சென்றாலும் பாவம் என்பதை வேதம் வாக்கியம் குறிக்கிறது. ஜென்மசுபாவமும் அதே போலதான், ஜென்மசுபாவத்திலே அநேக ஆத்மாக்களானது சிதறிக்கொண்டு போகிறது என்பதை நாம் பார்த்திருப்போம். நற்கிரியை கிரியை என்பதும் நற்கிரி என்பதும் வேறுபட்டு இருக்கிறது. கிரி என்பது ஒரு மனிதனாலும் செய்ய முடியும், ஒரு பிசாசாலும் செய்ய முடியும். கிரி என்பது நற்கிரி என்பது நாம் பார்த்தோம் சொன்னால், தேவனால் வார்த்தைகளை கை கொண்டவன் மட்டுமே அப்படிப்பட்டதான நற்கிரிகளை நாம் செய்ய வேண்டும், செய்ய முடியும் என்று வேதம் சொல்கிறது. எங்களுக்கு பிரியமான அன்பு ஜனமே, அது மட்டும் இல்லாமல் ஆமாங்க, இதுல பார்த்தோம் சொன்னால், ஒரு மனிதன் உலகம் முழுவதும், அதாவது உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? இதை விளக்கமாக பார்த்தோம் சொன்னால், ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு உலகம் முழுவதும் எல்லாரையும் பரலோகத்துக்கு ஏற்றி ஆயத்தப்படுத்தி உன்னுடைய ஜென்ம சுபாவம் பாவம் உன்னுடைய நற்கிரியை எதுவுமே இல்லாம நீ பரலோகத்துக்கு போகாம இருந்தனா தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அதற்கு லாபம் என்ன என்பதை தான் இதில் குறிக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் பழவர்கள் யாவற்றையும் நீங்கள் ஒழித்து புதியதான மனிதர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே வருகின்ற நாட்களிலே நீங்கள் இந்த வார்த்தைகளை கை கொண்டு உம்முடைய வார்த்தை நிமித்தமாக நான் வாழ்கின்றேன் சுவாமி என்று நீங்கள் எடுத்து வையுங்கள். கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுவீர்கள். ஆகவே இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு யாவருக்கும் அன்பின் தோற்றங்களை எடுக்கின்றேன் சுவாமி. ஆமென், ஆமென்.